வணக்கம். ஆறு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு செய்திகளை தற்போது ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சேலத்தில் விவசாய குடும்பத்தினர் மாட்டுப்பொங்கல் விழாவை மகிழ்வோடு கொண்டாடினர். கால்நடைகளை தங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராய் போற்றி வணங்கினர். உழவர்களுக்கு உற்ற தோழனாக திகழும் காளைகளை போற்றி வணங்கும் விதமாக இன்று மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் விநாயகம்பட்டி பகுதியில் விவசாயியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்தி குடும்பத்தினர் அதிகாலையிலேயே மாட்டுப்பொங்கலை உற்சாகத்தோடு கொண்டாடினர். கால்நடைகளை குளிப்பாட்டி வண்ணம் பூசி பிள்ளைகளைப் போல அன்போடு அலங்கரித்தனர். தொடர்ந்து புதுநெல் அரிசியில் பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு படைத்தனர். படையலிட்ட பொங்கல் பழங்களை மாடுகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தனர். மதுரை பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் 23 காளைகளை அடக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கிய காரை பரிசாக வென்றார். காலை முதல் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. 806 காளைகள் களமாடிய நிலையில் 306 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் சின்னப்பட்டியைச் சேர்ந்த தமிழரசன் 23 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார். அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கிய கார் பரிசாக அளிக்கப்பட்டது. 19 காளைகளை அடக்கி பாலமேடு மணி இரண்டாம் இடத்தையும், 15 காளைகளை அடக்கி பாலமேட்டைச் சேர்ந்த ராஜா மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர். இதேபோல களத்தில் நின்று காளையர்களுக்கு தண்ணி காட்டிய ரங்கராஜபுரத்தைச் சேர்ந்த கருப்பனின் காளை முதலிடம் பிடித்தது. மானூத்து திண்டுக்கல்லைச் சேர்ந்த ரமேஷின் மாடு இரண்டாம் இடம் பிடித்தது. சுறுசுறுப்பாக நடந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் பலதரப்பட்ட தருணங்களும் அரங்கேறின. முதலில் கோயில் காளைகள் விழுத்து விடப்பட்ட நிலையில் அதனை காளையர்கள் வண்ணப்பொடி தூவி உற்சாகமாக வரவேற்றனர். ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ஐயா பி ஆர் ராசர் வழங்கும் சைக்கிள் ஒன்று, எம்பி அமிர்த வழங்கும் அண்டா ஒன்று, சென்னை சிங்காரத்தோட பிஸ்தூல் வழங்கும் ஷீல்ட் ஒன்று. இரண்டு மற்றும் மூன்றாம் சுற்றுகளில் டி ஷர்ட்டுகளை மாற்றி ஆள்மாறாட்டம் செய்ய முயன்றவர்கள் அடையாளம் காணப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். வாடிவாசலில் இருந்து வெளியேறிய காளை ஒன்று காவலரை முட்ட முற்பட்ட போது அவர் லாவகமாக படுத்து தப்பினார். முறைகேடுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் வீரர்கள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக விளையாடி கவனத்தை ஈர்த்தனர். காளைகளுக்கு வீரத்தை ஊட்டி வளர்ப்பதில் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்பதை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பெண்கள் பலர் நிரூபித்து காட்டினர். மாணிக்கம்பட்டியைச் சேர்ந்த பாண்டி மீனாளின் கருப்பு காளையர்களை சிதற ஓடவிட்டு வெற்றி வாகை சூடியது. சென்னகரம்பட்டியைச் சேர்ந்த செல்வராணியின் காளையும் வெற்றி வாகை சூடியது. செல்வராணி காளை வளர்ப்பிற்காக திருமணமே செய்து கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது. வீரபாண்டியைச் சேர்ந்த 12 வயதான பவித்ரா தனது காளையை பிடிக்கும் காளையருக்கு தனது ஒண்டியல் செமிப்பை பரிசாக அறிவித்திருந்தார். ஆனால் பவித்ராவின் நம்பிக்கையை அவரது காளை காப்பாற்றி பவித்ராவுக்கு பரிசை பெற்றுத்தந்தது. முடிந்தால் தொட்டுப்பார் என்று சவாலிட்டு வாடிவாசலில் பெண்கள் களம் இறக்கிய காளைகள் வெற்றி வாகை சூடின. பெரியார், அம்பேத்கர், திருவள்ளுவர், காமராசர் உள்ளிட்ட 9 தலைவர்களின் பெயர்களில் தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். திருவள்ளுவர் பிறந்த நாளை முன்னிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. 2023 ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது இரணியர் நாகு பொன்னுசாமிக்கு வழங்கப்பட்டது. 2022 ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருதை உபேதுல்லாவிற்கும், பெருந்தலைவர் காமராசர் விருதை இவி கே எஸ் இளங்கோவனுக்கும் வழங்கி முதலமைச்சர் சிறப்பித்தார். இந்தியாவில் முதன்மையான மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணம் பெருந்தலைவர் பச்சை தமிழர்
காமராஜர் அவர்கள் தான். பாரதியார் விருதை ஆயிரா வெங்கடாசலபதி, பாரதிதாசன் விருதை வாலாஜா வல்லவன் பெற்றனர். திருவிக்க விருது நாமக்கல் போ வேல்சாமி, கி ஆபி விஸ்வநாதம் விருது கவிஞர் மேத்தா, தந்தை பெரியார் விருது கவிஞர் கலிப்பூங்குன்றன், அண்ணல் அம்பேத்கர் விருது எஸ் பி ராஜதுரை, தேவநேய பாவாணர் விருது முனைவர் இரா மதிவாணன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டன. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக திமுக அரசு உள்ளது என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் சிறுவாச்சூரில் அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அவர் பொங்கல் வைத்து கட்சியினரை உற்சாகப்படுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்து 20 மாதங்கள் ஆகியும் குடும்ப தலைவிகளுக்கு அறிவித்த மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை கொடுப்பதாக சொன்னார். 20 மாதம் நிகழ்ச்சி முடிந்ததும் அங்கு வைக்கப்பட்டிருந்த கரும்புகளை அதிமுக தொண்டர்கள் போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நடந்த எருதுவிடும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. பணமடங்கி கிராமத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திராவில் இருந்தும் வந்திருந்த காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த அந்த காளைகளை வழிநெடுங்கிலும் காத்திருந்த இளைஞர்கள் தட்டுவிட்டு உற்சாகப்படுத்தினர். இதில் முதல் பரிசாக 20,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 60,000, மூன்றாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த போட்டியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் காணத்தூர் தக்ஷன் சித்ராவில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் தலையில் கரகம் வைத்து ஆடி மகிழ்ந்தார். சுற்றுலாத்துறை சார்பில் கிழக்கு கடற்கரை சாலை தக்ஷன் சித்ராவில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களுடன் சேர்ந்து பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த வெளிநாட்டினரும் பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் பாரம்பரிய உடை அணிந்து குடும்பத்துடன் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் தலையில் கரகம் வைத்து ஆடினார். நாதஸ்வரம், தப்பாட்டம், முழங்க, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. தாஜ்மஹாலை விட அதிகமாக வந்து சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து வருகை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இன்னைக்கு வந்து மாமல்லபுரம் வந்து முன்னோடியாக உள்ளது. வெளிநாட்டினரும் நடனமாடி பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் பார்வையாளர் அரவிந்த் உயிரிழந்தார். களத்தை தாண்டி ஓடிய மாடு தூரத்தில் நின்றிருந்தவரை முட்டியதில் வலது மார்பில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். சூரியூரில் உள்ள நற்கடல் குடி கருப்பண்ணசாமிக்கு பொங்கலிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கியது. போட்டியை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 700 காளைகள் களமிறக்கப்பட்டன. 300 மாடுபிடி வீரர்கள் சுழற்சி முறையில் களமிறங்கி மல்லு கட்டினர். இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணக்கோல்பட்டியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் அரவிந்த் ஜல்லிக்கட்டை பார்வையிட வந்தார். களத்தை தாண்டி தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவரை அவிழ்த்துவிடப்பட்ட காளை ஒன்று முட்டியதில் வலது மார்பில் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அரவிந்த் பரிதாபமாக உயிரிழந்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்வையாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சூரியூர் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே மூன்றாவது சுற்றின் போது மாடுபிடி வீரர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். காளைகளின் உரிமையாளர்கள் சிலர் தனது காளையை பிடிக்கக் கூடாது என மாடுபிடி வீரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் கண்டித்ததைத் தொடர்ந்து மோதல் தவிர்க்கப்பட்டது.
டெல்லியில் நடைபெற்ற பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி திறந்த வாகனத்தில் பேரணியாக சென்று பங்கேற்றார். டெல்லி NDMC மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறும் பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் இன்று தொடங்கியது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, பாஜக முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றனர். அதனையடுத்து பிரதமர் மோடி திறந்த வாகனத்தில் பேரணியாக சென்று செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். उसी खुशी से अपनी मुस्कुराहट समस्या हो प्रधानमंत्री स्वयं जो है हमेशा एक नजर बनाए रखते हैं और समीक्षा करते हैं हमारे समाज முன்னதாக டெல்லி நகர சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு பேரணி பாதையில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பல்வேறு இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. சாலையெங்கும் பிரதமர் மோடிக்கு தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீதி நியம் சன்சோதன் கே கிஸ் தரோ சபி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது. சென்னையில் ஆண்டுதோறும் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு புதிய முயற்சியாக சர்வதேச புத்தக கண்காட்சி இணைக்கப்பட்டுள்ளது. தமிழை உலகமெங்கும் கொண்டு செல்வோம், உலகத்தை இங்கு வரவேற்போம் என்ற அடிப்படையில் சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். மலேசியா, ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், அமெரிக்கா என 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பன்னாட்டு அறிஞர்களின் கருத்தரங்குகளும் இங்கு நடைபெறவுள்ளன. இந்த புத்தக கண்காட்சியின் நுழைவு அரங்கில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் புத்தகம் உள்ளது. இதனை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சேவல் பிடிக்கும் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழர் திருநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திருச்செங்கோடு நந்தவனம் தெருவில் ஆண்டுதோறும் சேவல் பிடிக்கும் போட்டி நடைபெறும். பெண்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் மட்டுமே இந்த போட்டியில் பங்கேற்க முடியும். ஒரு வட்டம் வரைந்து அதனுள் போட்டியாளர் நிறுத்தப்படுவர். அவரின் காலில் ஒரு கயிறு கட்டப்படும். அந்த கயிற்றின் மறுமுனையில் சேவலின் கால் கட்டப்படும். போட்டியாளர் அந்த வட்டத்திற்குள் இருந்தபடியே சேவலை பிடிக்க வேண்டும். வட்டத்தை விட்டு தாண்டினாலோ குறிப்பிட்ட நேரத்திற்குள் சேவலை பிடிக்க முடியாவிட்டாலோ சேவல் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். திருச்செங்கோட்டைச் சேர்ந்த பெண்கள், சிறுவர், சிறுமியர் இந்த போட்டியில் பங்கேற்றனர். மதிமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் 5000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் வைத்தனர். சாமுண்டிபுரத்தில் ஆண்டுதோறும் மதிமுக சார்பில் பொங்கல் திருவிழா நடைபெறும். இந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ பங்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். இதன் முக்கியமான நோக்கம் பொங்கல் விழாவை கொண்டாடுவது மட்டுமின்றி ஏழை எளிய மக்கள் இந்த விழாவை கொண்டாட வேண்டும், அதுவும் ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து ஒரு சமூக ஒரு நல்லிணக்கத்தோடு இந்த பகுதி மக்கள் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் புதுமண தம்பதிகளுக்கு பொங்கல் சீர்வரிசைகளோடு புத்தகங்கள், மரக்கன்றுகளையும் துரை வைகோ வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்த பெண்களில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்த 400க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது.